அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஹாய், வெல்கம் டு அல்பசீரா யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. சமீபத்தில் ஐபிசி சேனலுடைய பத்திரிகையாளர் திரு விசன் அவர்கள் பாண்டே என்ற நபரை பேட்டி கண்டிருக்கார். அவர் ஆரம்பத்திலேருந்து மிஸ்டர் பாண்டே என்ன சொல்லியிருக்காருனாக்கா, எல்லாருக்கும் எல்லா மொழியும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், யாரையும் தடுக்கக்கூடாது, அப்படி எப்படின்னு ஒரு போட்டு உருட்டிட்டு இருந்திருக்காரு. அப்போ திரு விஷன் அவர்கள் கேட்டிருக்காரு, சரி எல்லாரும் எல்லா மொழியும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா, நான் வந்து குஜராத் மொழி கற்றுக்க ஆசைப்பட்றேன், போஜ்புரி மொழி கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மிஸ்டர் பாண்டே சொல்லியிருக்காரு, ஒருத்தனுக்கு ஒரு மொழியை கற்றுக்கணும்னா எப்படியும் தேடி பிடிச்சி கற்றுக்குவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்ட விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒருத்தன் ஒரு மொழியை தேடி பிடிச்சி கண்டு கற்றுப்பான்னாக்கா, ஏன் ஹிந்தியும் சமஸ்கிருதத்து மட்டும் திணிக்க பள்ளியிலே கற்றுக்கன்னு சொல்கிறீங்க? ஒருத்தன் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா அவனும் தேடி பிடிச்சி கற்றுப்பான்ல, சமஸ்கிருதத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா சமஸ்கிருதம் தேடி பிடிச்சி கற்றுப்பான்ல, அது எதுக்கு அந்த மொழிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பள்ளியிலேயே ஒன்றாவதுலேருந்து படிக்கணும்னு சொல்கிறீங்க? நான் ஆசைப்பட்றேன் குஜராத் மொழியே போஜ்புரி மொழியே எனக்கே அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டவொடனே நம்ம ஆள் மாட்டிக்கிட்டார். ஆஹா, நம்ம வாயிலே நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் அதே பாண்டே சொல்லியிருக்காரு, என்னை வந்து நீங்கள் வாதத்தில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, ஓகே நான் தோத்தாவே இருக்கேன் இந்த விஷயத்தில், ஆனால் அது வந்து எல்லா மொழியும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா தான் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு அதே உருட்டை திரும்ப திரும்ப உருட்டியிருக்காரு. மக்களுக்கு சிறந்த கல்வி எதுனாக்கா இருமொழி கொள்கை தான். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் எல்லாருமே பல்வேறு விதமான பல உலக நாடுகள் அனைத்துலேயுமே மாதத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு சம்பளம் வாங்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கான காரணம் என்னாக்கா, இருமொழி கொள்கை மட்டும்தான். ஹிந்தி என்பது எளிதாக கற்றுக்கூடிய மொழி தான். அதை போய் பள்ளி காலத்துலேருந்து எல்லா மாணவர்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு 1வதுலேருந்து 12வது வரைக்கும் அது ஒரு பாடமாக வச்சு நம்மளை திணிக்கணும்னு தேவை கிடையாது. யாருமே எந்த மொழியும் அவங்களா விரும்பி ஆர்வமாக கற்றுக்கிட்டா தான் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒருத்தருக்கு நான் ஜெர்மனி போகிறேன், நான் ஜெர்மன் மொழி கற்றுக்கணுனாக்கா ஆட்டோமேட்டிக் கற்றுக்க போகிறேன், ஏன்னா அது கம்பல்ஷன் அந்த இடத்துல கற்று தான் ஆகணும். அதே மாதிரி நான் மும்பை போயிட்டுனாக்கா அங்கே போய் நான் தமிழில் பேசினா ஆகாது, இங்கிலீஷில் பேசினா சில ஒரு 50% மக்கள் தான் புரியும், 50% புரியாது, 100% மக்களையும் பேசணுனாக்கா எல்லாரும் புரியணும்னாக்கா நான் அங்கே ஹிந்தி கற்றுக்க போகிறேன். ஒரு 3 மாதத்துக்கு கற்றுக்கலாம், பேச கற்றுக்கிட்டாலே சமாளிச்சிட முடியும். அப்படி தான் நிலவரம் இருக்குது. யாருமே ஒரு மொழியை விரும்பி கற்றுக்கிறது யாரையும் யாரும் சொல்ல போகிற தடுக்கலை. நீங்கள் வந்து இந்த மொழியை கற்றே ஆகணும், இந்த லாங்குவேஜை நீ பேசி ஆகணும், ஏன்னா நீ பேசின நீ இப்போ கற்றுக்கிட்டா தான் இந்தியாவில் ஒரு குடிமகனாக இருக்க முடியும் அப்படி இப்படின்ட்டு ஒரு திணிக்கக்குள்ளே தான் ஒரு வெறுப்பு வருது. இது என்ன, நான் என்ன மொழியை பேசணும் அப்படின்னு நீ எப்படி என்ன மேலே திணிக்கலாம் அப்படின்ட்டு வருது. அறிஞர் அண்ணாட்ட அது என்னென்னா வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இங்கிலீஷில் சூப்பராக பேசுவார். அந்த காலத்தில் அவருடைய உரைவீச்சை பார்த்து பண்டிதர் ஜவஹர்லால் நேருலேருந்து அந்த காலத்தில் அந்த அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாம் வாய்ப்பில் வந்து பார்ப்பாங்களாம், அப்படி பேசுவாங்க, இவர் மாதிரி நம்மளால் பேச முடியல அப்படின்ட்டு. அப்படி ரசித்த மக்கள் பெரிய மனிதர்கள் ஒருத்தர்னு சொல்லியிருக்காரு வடநாட்டை சேர்ந்த மனிதர். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய டேலண்ட்டுக்கு 3 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அறிஞர் அண்ணா பதில் சொன்னாரோ, ஆமாம் 3 மாதத்துக்கு கற்றுக்கலாம், ஏன்னா அதுக்கு மேலே அந்த ஹிந்தி மொழியில் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், அதோடைய இதே எல்லாமே இலக்கண இலக்கியங்கள் எல்லாமே அதோட முடிஞ்சு போச்சு என்ன அப்படி சொல்லியிருந்திருக்காரு. அது மாதிரி ஹிந்தி என்பது சமீப காலத்தில் பல மொழி பல்வேறு வகையான மொழிகள்லேருந்து கோக்கப்பட்ட ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட மொழி, அதுக்குன்னு ஒரு தொன்மையான ஒரு வரலாறோ தமிழ் மொழியை போல் எந்த விதமானது கிடையாது. அப்படிப்பட்ட மொழியை நம்ம நாட்டோட தேசிய மொழியாக்கணும், எல்லா மக்களும் பேச வைக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. எந்தெந்த மாநிலங்களில் ஹிந்தி மொழி போணிச்சோ அந்த மாநிலங்களுடைய தாய்மொழி அந்த மண்ணின் மொழி எல்லாம் செத்துப்போச்சு. மராத்தி, ராஜஸ்தானி, போஜ்புரி, பீகாரி, ஏன்னா சத்தீஸ்கர் மொழி, உத்தரப்பிரதேசம் தனி வந்து ஹிந்தி மொழி தாய்மொழி கிடையாது, அது வேறு மொழியெல்லாம் பல விதமான மொழிகள்லாம் இருக்கான், அந்த மொழிகள்லாம் ஃபுல்லாக இல்லாமல் போயிடுச்சு, ஹிந்தி மொழி தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. மராத்தி மொழிங்கிறது வந்து ஒரு பெரிய வரலாறு உள்ள கொண்ட மொழி. இப்போ அந்த மராத்தி மொழிக்கு எந்த விதமான ட்ராக்கே இல்லை, ட்ரேஸே இல்லை, எல்லாமே ஹிந்தி பேசிகிட்ருக்காங்க. ஏதோ மகாராஷ்டிராவுடைய தாய்மொழி ஹிந்தி மாதிரி அது மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலை நம்ம தமிழ் மொழிக்கு ஏற்பட்டக்கூடாது என்ன, அதுக்காகத்தான் நம்ம போராடிட்டுருக்கோம். யாராக இருந்தாலும் தாய்மொழியில் சிந்திச்சு தான் அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுவான்,
ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு அவர் சிந்திக்கிறது தம்முடைய சொந்த தாய்மொழியில் தான். அதில் சிந்தித்து அதுக்கப்புறம் தான் இன்னொரு மொழியில் வெளிப்படுத்த முடியும். ஏற்கனவே தமிழ் இங்கிலீஷ்னு ரொம்ப மாணவர்கள்லாம் அதை ஒரு சுமையாக தான் பார்க்குறாங்க. தமிழே அது ஈஸியாக கற்றுருவாங்க. ஆங்கிலம் என்கிறது சர்வதேச இணைப்பு மொழி, அதை கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு மொழியும் நீ கற்றுக்க அப்படின்ட்டு அவன் தலையை சுமையை வைக்கக்குள்ள மாணவர்களால் தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். என்னடா இது, ஏற்கனவே இதே படிக்க முடியல, இது வேறு புதுசாக வைக்கிறாங்கன்னா இடைநிற்றல் ஜாஸ்தியாக இருக்கும், ட்ராப் அவுட் ஆகி ஓடி போயிடுவாங்க பாட்டுக்கு, இது நம்ம வேண்டியதில்லை அப்படின்ட்டு. ஏன் பணக்காரங்க அவங்க படிக்கிறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க, மூணு மொழி படிக்கிறாங்க, அந்த மொழி நாலு மொழி படிக்கிறோம், ஏழைகளுக்கு மட்டும் அந்த உரிமை இல்லையா அப்படின்னாக்கா, ஏழைகள் தேவைப்பட்ட படிச்சுக்க போகிறாங்கப்பா. யாருமே சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து யாருமே எனக்கு ஹிந்தி வேணும்னு சொல்லிக்கல, அந்த அந்த பாடத்திட்டத்தை அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா சென்ட்ரல் போர்டு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தான், அதில் வந்து கம்பல்சரியாக ஹிந்தியை வைக்கிறாங்க. அவ்வளோதான், யாரும் வந்து விரும்பி படிக்கல. அப்படிங்குள்ள மாணவர்களுக்கு, மாணவர்கள் எதிர்காலம் சிறந்து விளங்க சிறந்தது இருமொழி கொள்கை மட்டும்தான். தாய்மொழி ஒரு இணைப்பு மொழி. இந்திய படித்தாக்கா வந்து உலகம் முழுக்க சுற்றி வந்துட மொழியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஹிந்தி படித்தாக்கா ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் போய் பானிபுரி வைக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கேருந்து அங்கே உள்ளவங்களே அங்கே பிழைக்க வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து இங்கே பானிபுரி வித்துட்டுறான். அவன் சூப்பராக தமிழ் பேசுகிறான். பானிபூரி விற்கிற இந்தியக்காரனாக இருந்தாலும் கூட இங்கே வந்து அவன் வந்து நீ இந்தியில் தான் பேசணும் அப்படின்லாம் சொல்லலை, அவன் தமிழ் கற்றுக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து அவன் வைத்து பாட அவனுக்கு லைஃப்பில் முன்னேறினாக்கா அவன் தமிழ் பேசினா தான் நடக்கும் அப்படின்ட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனால் இந்த